புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது, புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 2 ஆண்டு காலமாக கொரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருந்ததாகவும், கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு 9ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை திறக்கப்பட்டு நடந்து வருகிறது என்றும், வரும் 6ஆம் தேதியிலிருந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். அவர் மேலும் கூறும் பொழுது, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் அரை நாள் திறக்கப்படும் என்றும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பள்ளிகளை நடத்துவது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், ஏற்கனவே திறந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற 9ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரையிலான அரை நாள் வகுப்புகள் இனிமேல் முழு நாளாக செயல்படும் என்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு தரும்படியும் கேட்டுக்கொண்டார். புதுவை மாநிலத்தில் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக கொரோனா என்ற பெருந்தொற்றானது உலகம் நாடுகள் முழுவதும் பரவி வந்த நிலையில், புதுவை மாநிலத்திலும் அத்தகைய தொற்றானது பரவி நம்முடைய மக்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்த நிலையில், நம்முடைய அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து பள்ளி கல்லூரிகள் இன்றைக்கு மூடப்பட்டிருந்தது. அந்த பள்ளிக் கல்லூரிகள் இந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக 9ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி வரையிலே இன்றைக்கு திறக்கப்பட்டு நடந்து வருகின்றது. நாள் வருகின்ற 6ஆம் தேதி முதல் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் எல்லாம் 6ஆம் தேதியிலிருந்து மீண்டும் திறக்கப்பட இருக்கின்றது. அதன் மூலமாக அவர்கள் அரை நாள் அந்த பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பள்ளிகளை நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே திறந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 9ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரையிலும் அரைநாளாக நடந்திருக்கின்ற அந்த 9ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி வரையில் உள்ள பள்ளி கல்லூரிகள் முழு நாளாக இனிமேல் 6ஆம் தேதியிலிருந்து செயல்பட இருக்கின்றது. எனவே உங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதற்கு ஒத்துழைக்குமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.